கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் நாம் ஒரு ராஜாவை குறித்து அவருடைய வாழ்க்கையில சம்பவித்த சில காரியங்களை குறித்து நாம் வேதத்தில் இருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த ராஜாவுடைய பெயர் ஆசா ஆசா என்பது இந்த ராஜாவுடைய பெயர் இந்த ராஜா யூதா வம்சத்திற்கு அவர் ராஜாவாக இருந்தார் இஸ்ரோவேலர்களுக்கு தனி ராஜா யூதா கோத்திரத்திற்கு தனி ராஜா என்று அவர்கள் அந்த இருந்த காலகட்டத்திலே இந்த ஆசா என்பவன் யூதா என்கிற கோத்திரத்துக்கு ராஜாவாக இருந்தான் இந்த ஆசாவினுடைய தகப்பனுடைய பெயர் அபியா என்று வேதம் சொல்லுகிறது எனவே அபியாவுடைய குமாரனாகிய யூதாவின் ராஜாவாகிய ஆசாவுடைய வாழ்க்கையில் இருந்த சில காரியங்களை இன்றைக்கு நாம் வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம் முதலாவது ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் இஸ்ரவேலின் ராஜாக்களாகட்டும் யூதாவின் ராஜாக்களாகட்டும் நாம் தொடர்ந்து வேதாகமத்திலே அவர்களுடைய வாழ்க்கை குறித்து வாசித்து வரும்போது பல ராஜாக்கள் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்யாமல் போயிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒரு சிலர் மாத்திரமே சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்திருக்கிறார்கள் அப்படி கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்த ராஜாக்களில் ஒருவன்தான் இந்த ஆசா என்பவன் இந்த வசனத்தை வாசிக்கும்போது என்னுடைய இருதயத்தில் நான் அதிகமாக உணர்த்தப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வது மனிதர்களின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வது மிகவும் எளிதான ஒரு காரியம் காரணம் மனிதர்கள் நம்முடைய முகத் தோற்றத்தை மாத்திரமே பார்க்கிறார்கள் நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கை மட்டுமே வெளிப்பிரகாரமான வாழ்க்கை மட்டுமே பார்க்கிறார்கள் ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ அப்படி அல்ல நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார் நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களை அறிந்திருக்கிறார் எந்த நோக்கத்திற்காக நாம் எந்த காரியத்தை செய்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் எனவே தேவனுடைய கண்களுக்கு எந்த மனிதனும் தப்ப முடியாது தேவனுடைய பார்வைக்கு மறைத்து எந்த மனிதனும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது ஆனால் இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகிய பலர் கூட இவைகளெல்லாம் தேவன் பார்க்கவா செய்கிறார் என்று நினைத்து பெற்றோர்களுக்கு மறைத்து ஊழியர்களுக்கு மறைத்து ஆசிரியர்களுக்கு மறைத்து பல காரியங்களை செய்து வருகிறார்கள் ஏன் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற பலருடைய அந்தரங்கமான வாழ்க்கை கூட தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தமாக தேவன் விரும்புகிறபடி இல்லாமல்

இருக்கிறது இவ்விதமாக மனுஷருக்கு முன்பே உங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்ளுகிறீர்கள் ஆனால் தேவனாகிய என்னுடைய பார்வையிலோ உங்களுடைய இருதயம் எலும்பு கூடுகளை போன்ற அசுத்தங்களினாலே இருக்கிறது எனவே நீங்கள் வெளியே சுத்தமாக இருக்கிறீர்கள் உள்ளுக்குள்ளேயோ அலங்கோலமாக இருக்கிறது நீங்கள் ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்கிறீர்கள் என்று இயேசு பேசினதாக வேதம் சொல்லுகிறது ஆனால் இந்த ஆசா அப்படிப்பட்டவன் அல்ல அவன் கரு கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என கருமையான அன்பு சகோதரரே அன்பு சகோதரரே அன்பு சகோதரியே கர்த்தருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் கேள்வி தேவனுடைய கரத்திலே ஒரு தராசு இருக்கிறது அந்த தராசிலே வைத்து நாம் நிறுக்கப்படும் போது குறைய காணப்பட்டு விட்டால் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது நிச்சயமாகவே தேவனுடைய அன்பையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாகவே எரிகிற அக்கினி கடலாகிய நரகத்திலே பங்கடைய வேண்டியதாகிவிடும் எனவே தான் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இவைகள் தேவனுக்கு பிரியமா என்று சோதித்துப் பார்ப்பது மிகவும் நல்லது நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது அருமையானவர்களே இந்த ஆசா என்கிற ராஜா இவ்வாறு கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செய்தான் இப்படி அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நன்மையானதை செய்தபடியினாலே அதற்கு பரிசாக தேவன் என்ன கொடுத்தார் என்ன செய்தார் என்பதையும் நாம் வேதத்திலிருந்து வாசிக்க வேண்டும் அதே ரெண்டு நாளாக பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிட்டார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் இவன் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தபடியினாலே கர்த்தர் அவனுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிட்டார் எத்தனை ஆண்டுகள் தெரியுமா பத்து வருஷ காலம் அவனுடைய ஆளுகைக்குள்ளாக அந்த தேசம் இருந்தது அமெரிக்கையா இருந்தது ஆங்கில வேதாகமத்திலே கொயட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தது அமைதியாயிருந்தது இருந்தது தேசத்தின் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் ஊழியத்தின் தலைவராக இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையமானதை செய்தால் உங்களுக்கு கீழே இருக்கிற மந்தைகள் முழுவதும் சமாதானம் நிறைந்ததாக இருக்கும் உங்களுடைய ஊழிய கூடாரம் சமாதானம் உள்ளதாக இருக்கும் நீங்கள் குடும்பத்தின் தலைவராக ஆனால் நீங்கள் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்யும் போது உங்களுடைய குடும்பம் முழுவதும் சமாதானமாக இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டபடியே உங்கள் மனைவி வீட்டுரங்களின் நடுவில் கனிதறுகிற திராட்சை கொடி உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போலவும் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் எனவே தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அவனுடைய தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிட்டார் அவனுக்கு இழைப்பாறுதலை கொடுத்தார் இரண்டாவது வாழ்க்கையிலே இருந்த இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அதே ரெண்டு நாளாகவும் நான்காவது அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பது இரண்டு வசனங்களை நாம் கவனித்து பார்த்தால் இந்த ஆசா என்பவன் கர்த்தரை சார்ந்து கொண்ட என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஆசா ராஜாவாக இருந்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஆசாவுக்கு விரோதமாக எத்தியோப்பிய ராஜா ஒருவன் யுத்தத்திற்கு அணிவகுத்து வருகிறான் இந்த எத்தியோப்பிய இடத்திலே பத்து லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் போர் வீரர்கள் இருக்கிறார்கள் பத்து லட்சம் பேர் இருக்கிறார்கள் முன்னூறு ரதங்கள் இருக்கிறது இவைகளோடு ஆசாவோடு சண்டைக்கு வருகிறான் ஆனால் ஆசாவின் இடத்திலே அவனுடைய ராணுவ பலம் எவ்வளவு தெரியுமா வெறும் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் தான் ஆசாவின் இடத்திலே ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் எத்தியோப்பியர்கள் எதிர்த்து வருகிற இடத்திலே பத்து லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நான்கில் ஒரு பகுதி தான் ஆசா ஏசாவின் இடத்தில் இருக்கிறது இப்படி ஒரு பயங்கரமான நெருக்கம் வரும்போது பயங்கரமான யுத்தம் வரும்போது இந்த ஆசா கர்த்தரை நோக்கி வேண்டிக்கொண்டான் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பதினோராவது வசனம் பன்னிரெண்டாவது வசனம் ரெண்டு நாளாகமா பதினான்கு பதினொன்று பன்னிரெண்டிலே அப்படி எழுதப்பட்டிருக்கிறது அவன் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறான் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் மனிதன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணி நான் கர்த்தரை சார்ந்து கொண்டான் கர்த்தரை சார்ந்து கொண்டான் எனவே தேவன் என்ன செய்தார் தெரியுமா அந்த எத்தியோப்பியரை அவர் முறியடித்தார் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது ஆசா முறியடித்தான் என்று எழுதப்படவில்லை கர்த்தர் அந்த எத்தியோப்பியர்களை முறியடித்தார் ஆசாவும் அவனுடைய ராணுவ வீரர்களும் எத்தியோப்பியர்களை துரத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது முறியடித்தவர் கர்த்தர் அவர்கள் கர்த்தராலே முறியடிக்கப்பட்ட எத்தியோப்பியரை இவர்கள் துரத்தி விட்டார்கள் என்றுதான் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையான அன்பு சகோதரர்களை அன்பு சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது நம்மை காட்டிலும் பல மிகுதியான சத்துருக்கள் நம்மோடு கூட போராடும் போது ஐயோ பலனில்லையே என்று நாம் கண்ணீர் வடிக்கும் போது யாரிடத்திலே உதவி கேட்கலாம் யாருடைய உதவியை நாடலாம் என்று சொல்லி யோசிக்காமல் முழுவதுமாக முழுவதுமாக நூறு சதவீதம் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் விழுந்து கிடக்க வேண்டும் வானங்களையும் பூமியும் படைத்திருக்கிற கர்த்தர் நம்மை தாயின் கருவிலை உருவாக்கின கர்த்தர் நம்மை பற்றி சரியாக அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர் நம்முடைய பலம் பலவீனம் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர் நமக்காக இரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் அண்டவரே உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் நான் உம்முடையவன் நான் உம்முடையவள் நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன் அப்பா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் ஆசாந்த காரியத்தை செய்தான் எனவே தேவன் அவனுக்கு வெற்றி கொடுத்தார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வெற்றியுள்ளதாக மாற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியே இல்லாமல் நாம் வாழ வேண்டுமானால் அனைத்திலும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் நமக்கு தேவையா இருக்குமானால் நாம் எல்லாவற்றிலேயும் எல்லா நேரங்களிலேயும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும் மூன்றாவது ஆசாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் உண்டு அது என்ன தெரியுமா ரெண்டு நாளாக மத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அறிவுறுப்புகளை யூதா பென்யமி தேசம் அனைத்திலும் எப்ராஹீமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆசாவுக்கு விரோதமாக வந்த எத்தியோப்பியரின் கூட்டம் என்று நான் சொன்னேன் இந்த எத்தியோப்பியரை தேவன் முறியடித்தார் இந்த ஆசா அவர்களை துரத்திவிட்டான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றான் பொதுவாகவே மனிதர்களுடைய இயல்பு என்ன தெரியுமா மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டார்களானால் கொஞ்சம் ஜெயித்து விட்டார்களானால் கொஞ்சம் ஸ்திரப்பட்டு விட்டார்களானால் அவர்களுக்கு தலைக்கணம் வந்துவிடும் கொஞ்சம் ஊழியத்திலே வளர்ந்து விட்டால் இரண்டு வசனங்கள் தெரிந்து விட்டால் இரண்டு பிசாசுகள் அவர்கள் மூலமாக துரத்தப்பட்டு விட்டால் இரண்டு பேர்களுக்கு சுகமாகி விட்டால் கொஞ்சம் தீர்க்க தரிசனம் வரம் வந்து விட்டால் அவ்வளவுதான் அதற்கு பின்பு ஒருவரையும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள் கர்த்தரையும் விட்டு விடுவார்கள் அதற்கு பின்பு ஊழியம் ஊழியம் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஊழியம் மட்டுமல்ல தொழிலும் அப்படித்தான் வேலையிலும் அப்படித்தான் எல்லா காரியங்களிலும் அப்படித்தான் ஒன்றுமே அறியாமல் இருக்கும்போது ஒன்றுமே தெரியாமல் வருவார்கள் அவர்களுக்கு வேலையை ஒரு சிலர் கற்றுக் கொடுப்பார்கள் உண்மையாகவே கற்றுக் கொடுப்பார்கள் அவர்கள் அந்த வேலையை கற்றுக்கொண்டதற்கு பின்பு கற்றுக்கொடுத்த கொடுத்த நபர்களை கூட தூக்கி எறிந்து விடுவார்கள் அவர்களையும் மதிக்க மாட்டார்கள் அதற்கு பின்பு எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி மிதமிஞ்சி போவார்கள் மமதை வந்துவிடும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவ்வாறு வெற்றி அந்த ஆசாவுக்கு கிடைத்த உடனே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் ஆசாவின் இடத்திலே அந்த பெயர் அசரியா என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் இறங்கி ஆண்டவர் அந்த ஆசாவோடு கூட பேசுகிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா கர்த்தரை நீங்க இப்படி பற்றி கொண்டீர்கள் அதனால கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுத்தார் திரும்பவும் சொல்லுகிறார் ஆண்டவர் நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் நீங்கள் அவரை பிடித்து கொண்டால் அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் அவர்களை நீங்கள் அவரை விட்டுவிட்டீர்களானால் அவரும் உங்களை விட்டுவிடுவார் என்று சொல்லுகிறார் ஏன்னா அதுக்கு பின்னாடி வரப்போகிற ஆபத்தை கத்தர் அறிந்திருக்கிறார் மனிதருடைய சுபாவத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அத்தோடு அத்தோடு நிறுத்திவிடாமல் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய சுபாவத்தையும் அங்கு ஆண்டவர் சுட்டி ஆகாபின் இடத்திலே இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை பார் இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் என்னை விட்டுவிட்டார்கள் என்னை விட்டுவிட்டபடியினாலே அவர்களுக்கு நேர்ந்த காரியங்களை எல்லாம் பார் நீங்கள் அந்த இஸ்ரோவேல் ஜனங்களை போல இருக்க கூடாது என்றெல்லாம் ஆண்டவர் ஆசாவுக்கு புத்தி சொல்லுகிறார் அந்த ஆலோசனை எல்லாம் கேட்டுக்கொண்ட ஆசா உடனடியாக தைரியம் அடைகிறான் ஓ கர்த்தரை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் என்னுடைய தேசத்தில் இருக்க கூடாது கர்த்தருக்கு காரியங்கள் இருக்கக்கூடாது கர்த்தரை விட்டு தூரமாக போகிற எந்த நபரும் என்னுடைய தேசத்தில் இருக்க கூடாது என்று சொல்லி தேசம் முழுவதையும் அவன் சுத்திகரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான காரியத்தை அவன் செய்தான் பதினாறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ரெண்டு நாளாகவும் பதினைந்து பதினாறை நீங்கள் வாசித்து பாருங்கள் தோப்பிலை விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன்னுடைய சொந்த தாய் தன்னை பெற்றெடுத்த தாயாகிய மாகாளை கூட அவன் ராஜாத்யா இராதபடிக்கு விலக்கி போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏன் தெரியுமா அவ்வளோ வைராக்கியம் கொண்டு ஆக ஆசா இந்த காரியங்களை எல்லாம் செய்தது எதற்காக தெரியுமா தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுவதற்காக அன்றோடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது எனவே தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தாக வேண்டும் அதற்காக என்ன விலைக்கரையும் கொடுத்தாலும் பரவாயில்லை நான் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் ஆசா இன்றைக்கும் நமக்கு ஒரு கேள்வி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது பல வேளைகளிலே பல தியாகங்களை நாம் செய்தாக வேண்டியது சில இழப்புகளையும் நாம் சந்தித்தாக வேண்டியது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது பல அவமானங்களை நாம் சகிக்க வேண்டியதாக இருக்கும் பல உபத்திரவங்களின் நடுவாக நாம் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கும் பல இழப்புகள் உபத்திரவங்கள் தியாகங்கள் இவைகளெல்லாம் நிச்சயமாகவே வரும் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அதற்கு பின்பு நமக்கு மகிமை வரும் அது வேறு ஆனால் அதற்கு முன்பு இவைகளையெல்லாம் நாம் சந்தித்தாக வேண்டும் அவமானப்பட வேண்டும் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் காரி துப்பப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் ஆசா செய்தது போல தன்னுடைய சொந்த குடும்பத்தாரை கூட சில பேரை விலக்கி வைக்க வேண்டியது வந்து விடலாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர்கள் நமக்கு இருப்பார்கள் ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் ஆனால் சற்று நாம் விலகி இருக்க வேண்டியது வந்து விடலாம் ஆனா இதுக்கெல்லாம் பயந்து அநேக தேவனுடைய வார்த்தையை விட்டு விடுகிறார்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை சகோதரனே சகோதரியே நீங்கள் எப்படி நான் எப்படி என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்கிற ஒரு தீர்மானம் நமக்குள் வந்துவிட்டால் தேவன் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் கடைசியாக இந்த ஆசாவினுடைய இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ரெண்டு நாளாக பதினாறாவது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் இப்போதான் ஆசாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வருகிறது இந்த ஆசாவினுடைய வாழ்க்கையிலே வரப்போகிற அந்த கண்ணி அந்த பிரச்சனையை அறிந்துதான் சேனைகளின் தேவனாகிய கத்திர அதற்கு முன்னமே இவனுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார் உடனடியாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான் ஆசா அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனா அதற்கு பின்பு அதை மறந்து போனான் இப்படிப்பட்டவர்கள் யாருக்கு சமம் தெரியுமா கற்பாறை நிலத்திலே விழுந்த விதையை போல உள்ளவர்களுக்கு சமம் அவர்கள் வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த பயிரானது முளைக்க ஆரம்பிக்கிறது நன்றாக வளர ஆரம்பிக்கிறது ஆனால் வேறு ஆழமாக இல்லாதபடியினாலே வெயில் ஏறின போது அது தீந்து போயிட்டு வந்து வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது பிரச்சனைகள் வந்த உபத்திரவங்கள் வந்த போது சிலருக்கு பணம் வந்த போது அறிவு வந்த போது படிப்பு வந்த போது பட்டங்கள் வந்த போது திறமை வந்த போது அழகு வந்த போது ஒரு சிலருக்கு கிருமைகள் வந்த அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார்கள் தவறான காரியங்களில் இறங்க ஆரம்பிக்கிறார்கள் இந்த ஆசாவினுடைய சம்பவ வாழ்க்கையில நடந்த சம்பவம் என்ன தெரியுமா என்பவன் இந்த ஆசாவுக்கு விரோதமாக அவன் வருகிறான் ராஜாவாகிய பாஷா இந்த ஆசா என்கிற ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறான் இப்ப ஆசா என்ன செய்திருக்கணும் இதுக்கு முன்னாடி அந்த எத்தியோப்பிய ராஜா ஆசாவுக்கு விரோதமாக வந்தபோது அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான் என்று பார்த்தோம் கர்த்தரை கூப்பிட்டான் என்று பார்த்தோம் கர்த்தரிடத்தில் உதவி கேட்டான் என்று பார்த்தோம் ஆனால் இஸ்ரேலின் ராஜா இவனுக்கு விரோதமாக வந்தபோது இவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரிடத்திலே உதவி கேட்காமல் சீரியா ராஜாவாகிய பெனாதாத் என்பவனிடத்தில் உதவி கேட்கிறான் அதற்காக இவன் என்ன செய்தான் தெரியுமா கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பொன் பணிமூட்டுகள் வெள்ளி பனிமூட்டுகள் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷத்தில் இருந்ததெல்லாம் எடுத்து அவனுக்கு கொடுத்தான் கர்த்தருடைய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு இவனுக்கு எப்படி தைரியம் வந்தது அது கர்த்தருடையது உனக்கு கொடுக்கணும்னா உன்னுடைய எடுத்து எடுத்துக்கொடு கர்த்தருடைய பொக்கிஷத்திலிருந்து அவன் எடுத்து கொடுக்குறான் இதுக்கு கூலி கொடுக்குறான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணு எனக்கு விரோதமா இஸ்ரேவேலின் ராஜா பாஷா வருகிறான் எனவே நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுனி கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எடுத்து அந்த சீரியா ராஜாவுக்கு கூலியாக கொடுக்கிறான் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பனிமூட்டுகளை வாங்கின அந்த சீரிய ராஜா உடனே யுத்தத்திற்கு வருகிறான் பாஷாவோடு யுத்தம் பண்ணுவதற்காக வருகிறான் யாருக்கு இந்த ஆசாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வரா அதை கேட்ட உடனே ராஜா ராஜாவை வீட்டுக்கு போயிட்டான் எனவே கர்த்தர் தீர்க்க தரிசியாகிய அனானி என்பவனை இந்த ஆசா என்கிற ராஜாவின் இடத்திலே அனுப்பினார் ராஜாவினிடத்தில் அனுப்பி ஆண்டவர் சொன்னார் ராஜாவாகிய ஆசாவே அந்த எத்தியோப்பியர் உனக்கு விரோதமாக வந்தபோது நீர் கர்த்தரை சார்ந்து கொண்டீர் எனவே கர்த்தர் உமக்கு வெற்றி கொடுத்தார் ஆனால் இப்பொழுதோ இந்த விஷயத்திலே நீர் மதியில்லாதவராய் இருந்தீர் புத்தி இல்லாதவராய் இருந்தீர் நீர் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியரை சார்ந்து கொண்டபடியினாலே அந்த சீரியருடைய இராணுவம் உம்முடைய கைக்கு தப்பி போயிற்று என்று சொல்லுகிறான் அந்த தீர்க்கதர்சி சொன்ன உடனே ராஜாவுக்கு தீர்க்கதர்சி மேலே கோபம் வந்துவிட்டது அந்த தீர்க்கதரிசியை பிடித்து சிறைச்சாலையிலே அடைக்கிறான் மட்டுமல்லாமல் தனக்கு கீழாக இருந்த ஜனங்களை அவன் கொடுமையாக நடத்த ஆரம்பித்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட சுபாவங்கள் இந்த ராஜாவுக்கு எப்படி வந்தது தெரியுமா வெற்றி தலைக்கு ஏறினபடியினாலே அவன் ஸ்திரப்பட்டு விட்டபடியினாலே இப்பொழுது இனி என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு சுபாவம் அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள் வந்தபடி தேவனுடைய மனிதர்களை தன்னுடைய தவறை சுட்டி காண்பித்த தேவனுடைய அவன் பிடித்து சிறைச்சாலையில அடைத்தான் ஜனங்களை கொடுமையாக நடத்த ஆரம்பித்தான் ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் பார்த்தார் அவனுடைய கால்களிலே வியாதி வந்தது அந்த வியாதியில் கூட அவர் பரிகாரியாகிய கர்த்தரை தேடாமல் பரிகாரத்தை தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கடைசியில் அந்த வியாதியிலே அவன் செத்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தைந்து வயதிலே அவன் ராஜாவானான் பத்து வருஷங்கள் அமைதலோடு அரசாட்சி செய்தான் கத்தருக்கு பிரியமானதை செய்தபடியினாலே முப்பத்தி ஆறாவது வருஷத்தில் இருந்து அவனுக்கு யுத்தம் வந்தது முப்பத்தி ஒன்பதாவது வருஷத்திலே அவன் செத்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்மை உயர்த்தும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது தேவன் நமக்கு நன்மைகளை கொடுக்கும்போது போது இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ள வேண்டும் உடனே பெரிய காரியங்களை செய்துவிட்டோம் என்று எண்ணி நம்முடைய தலையிலே கனம் வந்துவிடக்கூடாது விடக்கூடாது தலைக்கணம் வந்து மனம் மேட்டுமையாகி விடக்கூடாது அப்போ அவ்வாறு மேட்டுமையானால் ராஜாவாகிய ஆசாவை நினைத்துக்கொள்ள வேண்டும் பரிதாபமாக செத்து போனான் ஆசா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாமோ அப்படி இராமல் தேவ கிருபையை கேட்டு அண்டவரை கடைசி வரைக்கும் உம்மோடு இருக்கு எனக்கு உதவி செய்தருளும் தாழ்மையாயிருக்கு எனக்கு உதவி செய்தருளும் என்று கேட்டு தாழ்மையாயிருப்போம் அப்பொழுது கர்த்தனமோடு இருப்பார் நம்மை ஆசீர்வதிப்பாராக யூ